கைஸ் வெல்கம் டு ஃபேக்ட்பபிள். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு லெகோ ஸ்பேஸ் ஷட்டில் செஞ்சேன். இது வந்து நாமளும் ஒரு குட்டி வந்து ஆப்பியன் செய்யலான்னு யோசிச்சேன். இது பார்த்தா செம்மையாக இருக்குல்ல. சரி, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இது வச்சுக்கிறத காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கீழே பார்க்கணும், அதோ வீல்ஸு இதெல்லாம் ரிட்ராக்டபிள். இது மெத்தோன்னா வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது, ஐ மீன் ரிட்ராக்ட் பண்ண முடியாது. இருப்பாங்க இது எப்படி பண்ணதுன்னா, இப்படி இங்கே இந்த சைடு கொட்டிக்கணும் இந்த விங்குக்கு, டெல்டா விங்குக்கு. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட்டு அந்த அதர் வீலையும் பண்ணணும். அப்போது வந்து அது க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இதை மத்தோண்டா இதாக இருக்குது, இது ரொம்ப குட்டின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்கோ பே, இதுக்குள்ளே தான் அந்த பெயிலோடு சேட்டலைட் ஆக்கலாம். அதை வந்து உள்ளே வைக்க முடியும். இருக்குங்க பாருங்க, ஃப்ரீ ஸ்பேஸ். இதில் வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த லிட் இருக்குல்ல, இதை வந்து இங்கே இந்த சின்ன பீஸ் தெரியுதா, இங்கே ரொம்ப மைன்யூட்டான பீஸாக இருக்குது. காமிக்கிறேன், இந்த பீஸில் வந்து ஒத்துனா இது வந்து அப்படியே கலந்து போயிருக்க மாதிரி இருக்குது, தெரியுதா? இது ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது, ஃபோல்ட் ஆன மாதிரி, தெரியுதா? அதுதான் சொல்லுவேன். நாம் ஃபஸ்ட்டில் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த சின்ன பீஸை வந்து இங்கே அந்த காகோபே கீழே காகோபே லிட்டு கீழே இருக்கலான்னு நான் யோசித்தேன். இந்த அது வந்து அப்பியரன்ஸை வந்து டேமேஜ் பண்ணு யோசித்தேன். அதுக்காக லாஸ்ட்டில் வந்து இன்ஜின் கவர் இருக்குது, இன்ஜின் இதுதான் இன்ஜினாக கவரும், இந்த ஒயிட் பார்ட் தான் இன்ஜினுக்கு மேலே இருக்குது கவர். அதுக்கப்புறம் இங்கே டெல்டா விங்கோ போட்டுக்கோ பெருசா. சி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், டெல்டா விங்கான்னு எனக்கு தெரியல. பாய்.